பிச்சுட்ரி சொல்லுங்க. ஆகவே இதை தான் சொல்றாங்க. எனக்கு சொல்லுங்க. தெரிஞ்சு சின்ன கருத்துங்கய்யா, அம்மா சொல்லுங்கம்மா. பிட்யூட்ரி பிற நாளமெல்லாம் சுரப்பியினை கட்டுப்படுத்தும் செயலை செய்வதால் சுரப்பிகளின் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. மூளையின் டைன்செஃபலான் என்ற பகுதியில் காணப்படும் முன்மூளையின் அடிப்பகுதியினை டைன்செஃபலான் இருக்கிறது. அதில் தாலமஸ், ஹைப்போதாலமஸ், இன்ஃபன்டிபுலம் இருக்கிறது. அதன் நுனி பகுதியில் காணப்படும் பகுதி தான் வந்து பிட்யூட்ரி சுரப்பி. இதனோட எடை வந்து 500 மில்லிகிராம் தான், அதாவது 0.5 கிராம். இது வந்து கோள வடிவில் இருக்கு. ஸ்பீனாய்டு எலும்பு குழிக்கு செலோடுடிகா என்ற இடத்தில் தான் பிட்யூட்ரி சுரப்பி அமைஞ்சிருக்கு. பிட்யூட்ரி சுரப்பி 2 பகுதிகளாக இருக்குது இல்லையா. அது வந்து ஆன்டீரியர் என்ற அடினோ ஹைபோஃபசிஸ், போஸ்டீரியர் எனப்படும் நியூரோ ஹைபோஃபசிஸ் என்ற பகுதியை கொண்டது. அது வந்து அடினோ ஹைபோஃபசிஸ் வந்து 6 ஹார்மோன்களை கொண்டது. நியூரோ ஹைபோஃபசிஸ் வந்து 2 ஹார்மோன்களை கொண்டது. அடினோ ஹைபோஃபசிஸ் வந்து தொண்டைக்குழியில் உள்ள ராத்திகேஸ் பை என்ற இடத்தில் உருவாகிறது. நியூரோ ஹைபோஃபசிஸ் வந்து ஹைப்போதாலமஸ்ல வந்து உருவாகுது இல்லையா. அடினோ ஹைபோஃபசிஸ் வந்து 6 ஹார்மோன்ஸ் சொன்னோம்ல இல்லையா, அது வந்து எஸ்டிஹெச் என்கிற உடல் செல்களை தூண்டும் ஹார்மோனாக இருக்குது. டிஎஸ்ஹெச்ங்கிறது தைராய்டு தூண்டும் ஹார்மோனாக இருக்கிறது. ஏஎஸ்டிஹெச்ங்கிற அட்ரினலின் புறணி பகுதியை தூண்டும் ஹார்மோன்கள் இருக்குது. எஃப்எஸ்ஹெச்ங்கிறது ஃபாலிக்யூல் செல்களை தூண்டும் ஹார்மோனாக இருக்கிறது, அதாவது பெண்களின் ஓவர் டெஸ்டிஸ் தூண்டும் விதமாக இருக்குது. அடுத்தது வந்து எல்ஹெச்ங்கிற இடையீட்டு செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் இருக்குது. அடுத்ததாக எல்டிஹெச்ங்கிற பால் சுரப்பு, தாய்க்கு பால் சுரக்கும் பணியினை தூண்டும் ஹார்மோனாக அந்த இருக்குது. அடுத்தது அது இதில் வந்து அடினோ ஹைப்போஃபசிஸில் வந்து 6 ஹார்மோன்கள் இது. அடுத்தது நியூரோ ஹைப்போஃபசிஸில் வந்து 2 ஹார்மோன்கள், அது வந்து ஆக்சிடாக்சின், அடுத்து பாஸ்பரெஸ்டின் என்ற 2 ஹார்மோன்கள் இருக்குது. ஆக்சிடாக்சின் வந்து விரைந்து பிறத்தல், குழந்தை வந்து பிறக்கிறப்ப விரைந்து பிறத்தல், அதோட அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து பிறப்பு வந்து நல்ல இயல்பா இருக்கிற மாதிரி அமையுது. அடுத்தது வந்து வாஸ்பரெஸ்டின்ங்கிற ஹார்மோன் வந்து இரத்த குழாயின் மீது செயல்பட்டு இரத்தத்தை அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது. அதுவும் இல்லாத அதோட இன்னொரு வேலை, சிறுநீரக சிறுகுழல்லே நீர் உறிஞ்சுதல் முறையில் நீர் வெளியேற்றுவதற்கு இந்த ஹார்மோன் பயன்படுது இல்லையா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். நீங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட மைக் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். சாந்தி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிட்யூட்ரி சுரப்பி பத்தி கொஞ்சம் பாக்கலாங்க ஐயா. இது வந்து நம்ம எப்போதுமே சொல்வோம், மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிட்யூட்ரி சுரப்பிக்கு வந்து இது 100% பொருத்தமா இருக்குங்க ஐயா. அளவுல வந்து ரொம்ப சின்னதா இருந்தா கூட இதோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப 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 முக்கியமானதாகவும் அதிக அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இது நமது மூளையோட கீழ்ப்பகுதியில் ஹைப்போதலமஸ் என்ற உறுப்புக்கு கீழே பிட்யூட்ரி சுரப்பி இருக்குதுங்க ஐயா. அனிதா அம்மா சொன்ன மாதிரி 0.5 கிராம் எடை உடையது. அப்புறம் எல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா முதுகெலும்பு உள்ள உயிரினங்களுக்கும் பிட்யூட்ரி சுரப்பி இருக்குங்க ஐயா. அதே மாதிரி ஆனா அதே வேளையில தோற்ற அமைப்பு வந்து வேற வேற வேறுபாடுகளோட எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. அப்புறம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த சுரப்பி தான் கண்காணிக்குது. தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை கண்காணித்தல், உணவை சக்தியாக மாற்றுவது, அப்புறம் சிறுநீரகங்கள் மூலமா தண்ணீர் உறிஞ்சப்படுவது, உடலோட வெப்பநிலையை சீராக வைத்திருத்தல், இது எல்லாமே வந்து பிட்யூட்ரி தான் கவனிச்சு கொள்ளுதுங்கய்யா. ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரின்னு 2 பகுதியா இருக்கு.
அப்புறம் பிட்யூட்ரியில வந்து எந்த குறைபாடும் இல்லாம செயல்படுறதுக்கு புரோட்டீன், விட்டமின் ஏ, இ, டி இது எல்லாமே சேர்ந்து உதவியா இருந்து வருகின்றன ஐயா. நமது உடலில் காணப்படுகின்ற எல்லா நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்தவும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் செயல்பட்டு வரவும் பிட்யூட்ரி சுரப்பி ரொம்ப துணை புரிகிறது. ஹார்மோன் சுரப்பியில் குறைபாடு உள்ளவங்க, பிட்யூட்ரி சுரப்பியில குறைபாடு இருக்கிறவர்கள் தினமும் 5 துளசி இலை சாப்பிட்டு கொண்டே வந்தா இந்த சுரப்பி செயல்பாடு சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. பிட்யூட்ரி சுரப்பி சரியா சைஸ்ல வளரல அப்படின்னு சொன்னா பிட்யூட்ரிசம் அப்படின்ற குறைபாடுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். பரமேஸ்வரி அம்மா, காலம் கடந்து விட்டது ஐயா. For that, Swamiji has given many points that we call it as Vedatriyam. And in that, we were discussing about collective sharing of food and water throughout the world. In the last class, we discussed like air and sunshine, how it is common to everyone, water and food also to be common because it is most essential need of mankind. And at the conclusion of yesterday's class, I was telling you about that we will discuss how to get water in deserts. It's actually a beautiful explanation, that's experiment given by Swamiji here. We all know that the people living in deserts always have a short supply of water. So what Swamiji says here, let us have a small machine that should be invented in such a way which can be placed in a house. And that machine should electrically generated to the solar plant. So whatever the energy we get, that can be divided into two parts. One part we can use it for domestic purposes, for house, for lighting, lamps, whatever, electrical lamps, fans, and etc. And other part we can, the other part should be connected to refrigerator machine. And with that refrigerating machine, we should connect one mud part which is filled with water. And that mud pot with the water to be placed in the top of the house or the roof of the house. And we must see to that, that mud pot will always be continuously cooled by the refrigerating machine. And that machine will try to condense the steam, that is the steam in air or in the surface. And it is condensed steam water is collected into 2 or 3 vessels and it can be used for the domestic consumption. So first, what Swamiji says here, first we can try this with the small scale. And once we get used to it, how to get on this regular basis, then we can proceed for higher level. And he appeals to all the efficient electrical engineers in every country to take up research in this area and help the society. But recently I just saw one video, like a student got a machine, invented a machine, how to get water from the air. So definitely one day we can succeed in this and Swamiji's aim will come to true. And he says that the desert should disappear. And everywhere, everyone must get everything. Actually, in every chapter, he talks about how men should change. Okay, let us see that slowly in upcoming classes. Thank you, one and all, for giving me this opportunity. Thank you. If you have any queries based on today's topic, we'll discuss. Thank you. Be blessed by the divine, Amma. Thank you, Amma. Be blessed by the divine. Anybody have any doubt? If it is, you can ask. All for order, Amma. Santi, Amma.
Today, Mother's birthday, you can inform. Yesterday, you told her, no? Actually, for US people, it is next class. That is their, this is their Thursday evening. Okay, anyway, we'll discuss about it. Any questions from any participants? சொல்லுங்க. In a small village near Chennai, Kuduvanjeri, he had struggled a lot in his life, and he thought he made a lot of analysis. During his earlier days itself, he got a high wisdom. Based on the wisdom, he was able to help the poor peoples, and he raised, he in his total years of 93 years, he spent all the time for the welfare of the society, and his aim was to raise for the world peace. So because of his spiritual ability and his spiritual focus, we all joined together, and we have been in a good path of life. That is the information I want to share. So let us think of Magarishi's path of guidance to all of us. Thank you, Ayya. Thank you, Ayya. Be blessed by the divine. It's time to conclude today's session with blessing for the world. Shall we conclude today's session, Ayya? Okay. Okay, yeah. We invite Davachelvi Shruti to sing Blessing for the World. Valka valamudan ulaga nalla vaalthu ulagamelam paruvamale ottavadi peyattum ulavarelam thaniyate uvappudane perukattum pala tholilgal பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வருமே கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வே அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தேங்க்யூ மா பை த கிரேஸ் ஆஃப் டிவைன் பவர் தவச்செல்வி